صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى عليه وسلم. السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ اللہ علیہ کلم کنینال اللہ علیہ کلمی نریویٹ نام وندرکند اللہ رب العالمین لوہت منگ سمدائے تلک ادلیلہ پل وشیئنگل وتھرکنا اوندہ ابلیس شیطان اندہ نفس اندہ سلکوڑیے نمڑیے آسیگل ادلے نام ورتیا پارتھ ورکندوم ور مردن کلے ایل ودمان نفسل ورکندہ அது ஒவ்வொரு விதமானது என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு மனிதனுடைய உள்ள உணர்வுகளிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்குத்தான் நஸ்ஸுகள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அது ஏழு விதமான மாற்றங்களாக இருப்பதினால் ஏழு விதமான நஸ்ஸுகள் என்று சொல்லப்படுகின்றது. அதிலே முதலாவதாக நஸ்ஸே அம்மாரா என்பதை பற்றி நாம் பார்த்தோம். நஸ்ஸே அம்மாரா என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க தீய குணங்களை மட்டுமே பிரதிபலிக்கக்கூடியதாக, தீய செயல்பாடுகளை பற்றி நம்மை தூண்டக்கூடியதாகவே இருக்கும். ஒரு மனிதன் நஃப்ஸே அம்மாரா உள்ளவனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே நற்குணங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் வெறும் பெயரளவிலே மட்டும் வேண்டுமானால் பார்க்கலாமே தவிர செயலளவிலே பார்க்க முடியாது. இப்போ வெளிப்படையாக ஒரு மனிதன் அதிகமாக பாவங்களை செய்து கொண்டே இருப்பான். நீ ஒரு பாவம் தானே செய்தாய், ஒரு பாவம் தானே செய்தாய் என்று அவனை மீண்டும் மீண்டும் பாவங்களை செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருப்பதுக்குரிய நஃப்ஸு தான் நஃப்ஸே அம்மாரா. இந்த நஃப்ஸே அம்மாரா இருப்பவனால் எந்த காலத்திலும் அவன் அந்த பாவங்களிலிருந்து மீண்டு வரவும் முடியாது, தௌபா செய்வதற்குரிய வாய்ப்பும் கிடைக்காது. அதே போல அல்லாஹ்விற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சென்று நிற்பதற்குரிய தகுதியும் முழுமையாக இல்லாதவன் என்பதாக சொல்லலாம். சூஃபிசத்திலே ஆன்மீகத்திலே அவன் எந்த காலத்திலும் அவன் முதல் பணியை கூட தொடவே முடியாது என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லித்தருகின்றார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட நஃப்ஸிலிருந்து நம்மை முழுமையாக பாதுகாப்பானாக ஆமீன். காரணம், இது முழுக்க முழுக்க தவறு நிறைந்த பாவங்கள் நிறைந்த ஒரு நஃப்ஸாக இருப்பதினால் இந்த நஃப்ஸை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே வன்மையாக கண்டித்து இது முழுக்க முழுக்க தீய பண்புகளை முழுக்குமே கொண்டதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுவான். இல்லை அம்மா அப்புறம் என்று எல்லாம் சொல்லுவான். ஆக இதற்கு அடுத்தது நஃப்ஸ் என்று நான் பார்க்கும்போது நஃப்ஸே லவ்வாமா என்று சொல்லுவார்கள். இந்த நஃப்ஸ் எப்படி என்று சொன்னால் அம்மாராவிலிருந்து ஒரு படி மேலே என்று சொல்லலாம். நஃப்ஸே அம்மாராவிலிருந்து ஒரு படி மேலே, சற்று கொஞ்சம் பரவாயில்லை. ஆனாலும் இதிலேயும் அதிலே எப்படி தீய அமல்களும் தீய குணங்களும் தீய செயல்பாடுகளும் முழுக்க நிறைந்திருந்ததோ அதே போலவே இந்த நஃப்ஸே ரப்பாமா யாரிடத்தில் இருக்கின்றதோ அதே போல அவர்களுக்கிலையும் இந்த நஃப்ஸு எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்யும். தீய குணங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும், தீய செயல்பாடுகளை தூண்டிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு மூலையில நல்ல விஷயங்களும் இருக்கும். பொதுவாகவே லவ்வாமா என்று சொன்னால் இழிந்தளிக்கக்கூடியது என்று அர்த்தம். என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை, இந்த நஃப்ஸு லவ்வாமா யாரிடத்தில் இருக்கின்றதோ அந்த மனிதன் ஒரு தவறை செய்துவிட்டால், நீ என்ன இந்த தவறை செய்துவிட்டாய், நீ மிகப்பெரிய ஒரு பாவியாகிவிட்டாய், பாவம் செய்துவிட்டாய், அல்லாஹ் உன்னை மன்னிப்பானா, அல்லாஹுக்கு முன்னால் உன்னால் போய் நிறுத்த முடியுமா, அல்லாஹ் கேள்வி கேட்டால் உனக்கு பதில் சொல்ல முடியுமா, நாளை மறுமையில சொர்க்கத்திலே போய் சென்று சேர முடியுமா என்றெல்லாம் இந்த தவறு செய்தவனை அந்த நஃப்ஸ் என்ன செய்யும், இழிந்துரைக்கும். அவனை மிக அதிகமாக கேலிக்கின்றதும் பரிகாசமும் செய்யக்கூடியதாக இருக்கும். அவனை பாவம் தௌபா செய்வதன் பக்கம் தூண்டக்கூடியதாக இருக்கும். பாவங்கள் செய்யக்கூடியவன் தான். ஆனால் அதே சமயத்தில் பாவங்களிலிருந்து அவனை நீ இந்த பாவம் செய்து விட்டாய், இந்த பாவம் செய்து விட்டாய் என்று சொல்லி சொல்லி அவனுடைய உள்ளத்திலே ஒரு விதமான இழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் ஆகா நாம் இந்த பாவம் செய்து விட்டோமே என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் இந்த நஃப்ஸு யாருக்கு இருக்கின்றது அவர்களுக்கு. இதற்கு பெயர் நஃப்ஸே லவ்வாமா, அதனால தான் இழுந்தளிக்கக்கூடியது என்று இதற்கு பெயர் சொல்லப்படும். ஆனாலும் கூட இது சில நேரங்களிலே நல்ல குணங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் தூண்டக்கூடியதாக இருந்தாலும் முந்தையிலிருந்து ஒரு படி மேலே இருந்தாலும் இதுவும் இழுந்தளிக்கக்கூடியதான். இந்த தன்மை நஃப்ஸு யார் கிடைக்கின்றதோ அவர்களும் வெற்றி பெற முடியாது, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சென்று நாம் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது, அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்க முடியாது. நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் நிற்கும் பொழுது விசாரணைக்குரியவர்களாகவே நாம் ஆக்கப்பட்டு விடுவோம். ஆகினால் இதுவும் மிக கேடுகட்ட ஒரு நஃப்ஸாகத்தான் இருக்கின்றது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தெரிகின்றது. இந்த நஃப்ஸிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான ஆமி. மூன்றாவது ஒரு நஃப்ஸு, கீழே இருந்து நாம் மேலே போயிட்டு இருக்கிறோம், மேலே இருந்து வரல. கீழே இருந்து நாம் பொறுக்கும் பொழுது அது லாஸ்ட் ஏழு ஆறு அப்படித்தான் வரும். ஆனால் வரிசையில எந்தெந்த நஃப்ஸு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை வரிசையிட்டு நாம் முதலிருந்து பார்த்து வருகின்றோம். முதலாவது நஃப்ஸே அம்மாரா, இரண்டாவது நஃப்ஸே லவ்வாமா, மூன்றாவது நஃப்ஸே முல்ஹிமா.
இந்த முழுகிமா என்று சொல்ல நசிருக்கின்றதே இதுவும் நன்மைகள் அதிகமாக நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அதே சமயத்திலே பாவங்களும் இருக்கும். நன்மைகள் தீமைகள் முந்தைய இரண்டு நசுகளும் தீமைகள் அதிகமாக இருக்கும், நன்மைகள் ஏதோ பெயரளவில் இருக்கும். நல்ல விஷயங்கள் நல்ல குணங்கள் ஏதோ பெயரளவில் இருக்கும். இந்த நசை முழுகிமா இந்த நசிலே நன்மைகள் நற்குணங்களும் நல்ல செயல்பாடுகளும் அதிகமாக இருக்கும். ஆனாலும் பாவங்களை விட்டும் தீய குணங்களை விட்டும் தீய செயல்பாடுகளை விட்டும் தவிர்ந்ததாக இந்த நசு இருக்காது. அதிலேயும் கொஞ்சம் வந்து இருக்கும். ஏதோ ஒரு நேரத்தில் அவன் என்ன செய்வான், சைத்தானுடைய ஊசல் அடித்திருக்க வசுவசாவுக்கு தோதுவாக போகி அவனுக்கு நண்பர்களாக ஆகி சில நேரங்களிலே சில பாவங்களை செய்யக்கூடியவனாக இருப்பான். இந்த மாதிரி விஷயம் இந்த நசிலே நசை முழுகிமா என்று சொல்லக்கூடிய நசில் தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே நிறைய பேர் நாம் இருக்கிறோம். நச அம்மையாரால் அம்மாரால் நசை லவ்வாமா இதிலே சில நபர்கள் இருந்தாலும், ஆனால் அதிகமான நபர்கள் நற்குணங்களும் இருக்கும் தீய குணங்களும் இருக்கும், இரண்டும் கலந்து இருக்கக்கூடிய நிலையில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கும் பொழுது இவன் நர்சுகளுடைய இவனுடைய இந்த நர்சு என்ன செய்யும் என்று சொன்னால், முழுகிமா என்று சொல்லக்கூடிய நர்சு இவனுடைய உள்ளத்திலே நல்ல விஷயங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும். ஆனால் சைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக சில நேரங்களிலே இவன் பாவங்களையும் செய்து வரக்கூடியவனாக இருப்பான். இதுவும் மற்ற இரண்டை விட இது மேலே மூன்றாவது படியில் இருந்தாலும் கூட இதுவும் ஒன்றாகவே மூன்றையும் ஒன்றாகவே சேர்க்கின்றார்கள் இமாம்கள் மஹ்தீன்கள். இந்த மூன்றும் யாருக்கில் இருக்கின்றதோ இவர்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் போய் மரியாதையோடு கண்ணியத்தோடு தலைமை வந்து நிற்க முடியாது. நர்சை முழுகிமா காரணம் அவனிடத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே பாவங்கள் ஏற்பட்டு வருகின்றது என்ற காரணத்தினால் இவனும் போய் இந்த நர்சை முழுகிமா யாரிடத்தில் இருக்கின்றதோ அந்த மனிதனும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் போய் நிற்க முடியாது. அல்லாஹ்வுடைய விசாரணைக்குரியவர்களாக அவன் ஆக்கப்பட்டு விடுவான். நாளை வறுமையிலே நடைபெறக்கூடிய எல்லா விதமான சோதனைகளுக்கும் இவன் ஆளாக்கப்பட்டு விடுவான் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இதர கருத்து நான்காவதாக ஒரு நர்சு இருக்கின்றது. நர்சே முத்தஇமா என்று முத்தமா இன்னா என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் அதை பற்றியும் குர்ஆனில் நமக்கு சொல்லிக்காட்டியிருந்தான். இன்ஷால்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூன்று நர்சுகளும் மிக மிக கேடுகட்டதாக ஆக இழிவானதாக இருக்கக்கூடிய நர்சாக இருக்கின்றது. இந்த மூன்று விதமான நர்சுகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, கேட்டபடி அமல் செய்யக்கூடிய நசீபையும் வழங்குவானாக. வாக்குத்தவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه